श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायण गुरुं ज्ञानवाराशि महामाश्रये योराजताग्निभिर्नित्यमाराधितः यानन श्रीमते नारायण तातचार्य महादेशिकाय नमः। இன்றைக்கு வேத வைபவம் ஏழாவது சம்புடம் என்கிற புஸ்தகத்திலே சில அம்சங்களை ரசிக்கப் போகிறோம். அதிலே தமிழிலே 32 செய்யுள்களும் சம்ஸ்கிருதத்திலே 32 ஸ்லோகங்களும் வார்த்தை வேடிக்கைகளோடு கூட வேதத்தினுடைய பெருமையை பேசுபவையாக பல புஸ்தகங்களிலிருந்து தொடுத்து கோர்த்து 64 கட்டுரைகளை சேர்த்து ஒரு புஸ்தகமாக வந்திருக்கிறது. அதிலே இன்றைக்கு 2-3 விஷயங்களை பொறுக்கி எடுத்து அனுபவிக்கப் போகிறோம். முடிந்தால் தமிழிலே 3, சம்ஸ்கிருதத்திலே 2 என்று ஆரம்பிக்கிறேன். ஆனால் அதைவிட குறைவாக இருந்தாலும் சரி. தமிழிலே சரமஸ்லோக சுருக்கு என்று ஒரு நூல் சுவாமி தேசிகனுடைய தேசிக பிரபந்தத்திலே இருப்பது. தேசிக பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன. அதிலே 1 சரமஸ்லோக சுருக்கு என்பது 10 பாசுரங்கள் கொண்டது. அடுத்தது பரமத பங்கம் என்பதும் தேசிக பிரபந்தத்திலிருந்து. 3 கம்ப ராமாயணத்திலிருந்து. 4 சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதயத்திலிருந்து. 5 அரசாணிபாலை வெங்கடாத்வரி கவியினுடைய லட்சுமி சகஸ்ரத்திலிருந்து. இந்த 5 வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து எடுத்தாலும் இந்த 5 பொதுவான அம்சம் என்ன என்றால் வேதத்தினுடைய பெருமையை பேசுவது என்பதும், அதை பேசும் பொழுது வார்த்தைகளிலே வேடிக்கை பண்ணிக்கொண்டே பேசுவது என்பதுமாகும். இப்பொழுது வேடிக்கையை ரசிக்க தயாராகிறோம். முதலிலே சரம ஸ்லோக சுருக்கு, இதில் இருக்கிற 10 பாசுரங்கள் எதை பற்றி என்று கேட்டால், மகாபாரத யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணுகிறார். அந்த உபதேசத்திலே கடைசியிலே 18 அத்தியாயத்திலே முடிவுக்கு அருகே பலஸ்ருதியெல்லாம் சொல்வதற்கு முன்னே கிருஷ்ணனுடைய வாக்கியங்களிலே உபதேச வாக்கியங்களிலே கடைசியாக இருப்பது சர்வ தர்மான் பரித்தியஜ்ய என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம். அது இந்த ரீதியிலே கடைசியாக இருப்பதனாலே அதற்கு பிறகு வேறு சில ஸ்லோகங்கள் இருந்தால் கூட அதற்கு சரம ஸ்லோகம், கடைசியான ஸ்லோகம் என்று பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. அந்த 10 பாசுரங்கள் கொண்ட சரம ஸ்லோக சுருக்கிலே அந்த சரம ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை வடித்து கொடுத்திருக்கிறார் தேசிகன். அதிலே ஒரு பாசுரம் இன்றைக்கு நான் என்கிற பதத்தை பற்றி. அது சரம ஸ்லோகத்திலே எங்கே வந்திருக்கிறது என்றால், உத்தரார்த்தத்திலே ஆரம்பம் அகம் என்று. அகம் த்வா சர்வ பாபேபியா, அகம் என்றால் நான் என்று அர்த்தம். அந்த நான் என்கிற பதத்துக்கு நாம் அனுசந்திக்க வேண்டிய அர்த்தங்கள் என்ன
என்பதை சொல்லுகிற பாசுரம் முழு பாசுரமும் கூட நமக்கு வேண்டாம். அதிலே பாதி பாசுரத்தை இப்பொழுது பார்ப்போம். கான் என்ற வேதங்கள் காக்கும் பரனென்று காட்ட நின்றோன், நான் என்ற நந்திருமால் நமை நற்பதம் சேர்த்திடுமே. பின்பாதி இது. கான் என்றால் காடு என்ற அர்த்தம், காக்கும் என்றால் ரட்சிக்கும் என்ற அர்த்தம், பரன் என்றால் உயர்ந்தவன் மேம்பட்டவன் என்ற அர்த்தம். பொழிப்புரை என்னவாகிறது என்றால், காடு போன்ற வேதங்கள் எவனை ரட்சகன் என்றும் பரமன் என்றும் காட்டுமோ அப்படி நின்ற அவன் நான் விடுவிக்கப் போகிறேன், அகம் மோக்ஷயிஷ்யாமி என்று சரம ஸ்லோகத்திலே சொன்னானே அந்த திருமால் நற்பதத்துக்கு சேர்ப்பிப்பான் என்று அர்த்தமாகிறது. வேதங்களிலே ரட்சகன் என்றும் பரமாத்மாவென்றும் சொல்லப்பட்டவன் திருமால் நம்மை நற்பதத்துக்கு சேர்ப்பான், அவன்தான் நான் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த ஸ்லோகத்திலே என்று. பொழிப்புரை ஆயிற்று. இப்பொழுதுதான் வேடிக்கைகளினுடைய ரசனை ஆரம்பம். இதில் நாலைந்து வார்த்தை வேடிக்கைகளை பார்க்க போகிறோம். முதல் வேடிக்கை கான் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அதற்கு பதில் கான் என்று டவர்கத்தின்னா மூன்று சுழினாவ போட்டால் இங்கே அர்த்தம் ஒட்டும் போல இருக்கிறது. ஏனென்றால் காட்டுபவர்கள் எல்லாம் இதோ பார் என்றுதானே காட்டுவார்கள், அதுதான் கான் என்பதற்கு அர்த்தம். கான் என்று அந்த வேதங்கள் காட்டுகின்றன என்றால் ஒட்டும் போல் இருக்கிறது. ஆனால் கான் என்பதற்கு பதில் கான் என்று மூணு சுழினாவுக்கு பதில் ரெண்டு சுழினா போட்டிருக்கிறது, அதனால் குழப்பமா? கான் என்று காட்டுமா கான் என்று காட்டுமா என்று கேட்டால், நாம் என்ன அர்த்தம் சொன்னோம்? கான் என்பதற்கு காடு என்று அர்த்தம் சொன்னோம். காடு போன்ற வேதங்கள் பெருமாளை காட்டுகின்றன என்று. கான் என்பதற்கு பதில் கான் என்றாலும் அர்த்தம் பொருந்துகிறது. ஆனால் வேதம் காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது அது காடு போல இருக்கிறது என்பதை எதற்காக சொல்ல வேண்டும் என்று யோசிக்கலாம். அதை பற்றி பிற்பாடு பார்ப்போம். அதை பற்றி இப்பொழுதே கூட பார்க்கலாம். காட்டு வேதம் என்று இரண்டாவது வேடிக்கையை அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம் என்று இப்பொழுது மூன்றாவது வேடிக்கைக்கு போய்விட்டோம். காட்டு வேதம் அப்படின்னா அது ரெண்டு அர்த்தத்துல வரும். காடு இருக்கிறதே அதை சேர்ந்த வேதம் என்றால் அது கான் என்ற வேதம். காட்டுகிறதே அந்த வேதம் என்று சொன்னால் வேதங்கள் காட்ட நின்றவன் ஞாபகம் வரும். ஆக காட்டு வேதம் என்பது ரெண்டு பொருள்களை கொடுக்கிறது. காடு போன்ற வேதமானது காட்டுகின்ற வேதமாகிறது என்று. அந்த வேடிக்கைக்காக கான் என்ற வேதங்கள் காட்ட நின்றவன் என்று இங்கே இருக்கிறது. இப்பொழுது நடுவில் விட்டு போன இரண்டாவது வேடிக்கை கான் என்ற வேதங்கள். நாம் சொல்கிற அர்த்தம் வேணுமானால் கான் போன்ற வேதங்கள் என்று இருக்கலாமே, கான் என்ற அப்படிங்கிற பதம் இருக்கு அப்படின்னு கேட்டா, என்றங்கிற பதத்துக்கே போன்ற என்று அர்த்தம் உண்டு. என்றங்கிற பதத்துக்கு போன்ற என்கிற அர்த்தம் அகராதிகள்ல கொடுத்தது மாத்திரமில்லை,
சில நிகழ்வுகளிலேயும் இருக்கிறது. நாமே கூட பின்னால பார்க்க போகிறோம். மாறன் அலங்காரம் என்று ஒரு அணி பற்றிய தமிழ் நூல், அதிலே என்ற என்ற பதத்துக்கு போன்ற என்ற அர்த்தத்தை காட்டுவது மட்டுமில்லாமல் அதுபோல இன்னும் என்னென்ன பதங்கள் அதே அர்த்தத்தில் இருக்கின்றன என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது அங்கே. அதை பின்னால் பார்ப்போம். என்ற என்றால் போன்ற என்ற அர்த்தத்தை ஒப்புக்கொள்வோம். கான் என்ற வேதங்கள், காடு போன்ற வேதங்கள். என்ற என்பதற்கு இன்னொரு அர்த்தம், கான் என்ற வேதங்கள் என்றால் காடு என்ற பெயர் கொண்ட வேதங்கள். என்ற என்பதற்கு இது இன்னும் பிரசித்தமான அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் வேதங்களுக்கு காடு என்ற பெயர் உண்டா என்ன என்று கேட்டால், பல இடங்களிலே அந்த விவகாரம் இருக்கிறது. மகாபாரதத்திலே ஆரண்யகேவாதௌ என்று ஆரண்யகம் என்ற சொல்லாலே வேத பகுதியை குறிக்கிறது. ஆரண்யகம் என்றால் நமக்கெல்லாம் தெரியும் காடு என்ற அர்த்தம். காடு என்பதை வேதத்துக்கே பெயராக வைத்திருக்கிறது இந்த மகாபாரத ஸ்லோகம். இந்த ஆரண்யக என்ற பெயரை பல சமயங்களிலே சுவாமி தேசிகன் பிரயோகிப்பது உண்டு வேதம் என்று சொல்வதற்கு. உதாரணமாக யாதவாபியுதய மகாகாவியத்திலே நிகிலாரண்யக நிர்விகாத விருத்திஹி என்று நிகில சமஸ்தமான ஆரண்யக காடாகிற வேத பகுதியிலே நிர்விகாத தடங்கள் இல்லாமல் விருத்திஹி இருப்பை உடையவன் வேதத்திலே பகவான் அமர்ந்திருக்கிறான், அவனுக்கு அங்கே எந்த விகாதமும் கிடையாது என்று. இந்த இடத்திலே கூட ஆரண்யக என்பதற்கு வேதம் என்ற அர்த்தம் தவிர காடு என்ற அர்த்தமும் தேவைப்படுகிறது யாதவாபியுதயத்திலேயும். ஏனென்றால் அவனை யது சிம்மஹா என்று இதற்கு முன் வரியிலே சொல்லியிருக்கிறார். யது சிம்மன் கிருஷ்ணன் சிங்கமானபடியினாலே காட்டிலே வசிக்கிறான் என்று. இதற்கு முன் வரிகளை சேர்த்து பார்த்தால் சிங்கத்துக்கும் பகவானுக்கும் பொருந்துகிற மாதிரியாக இருக்கும். அது நமக்கு இன்றைய விஷயம் இல்லாதபடியினாலே அந்த அனுபவத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு தேவையானது ஆரண்யகம் என்பதற்கு காடு என்ற அர்த்தமும் உண்டு, வேதம் என்ற அர்த்தமும் உண்டு. வேதம் மொத்தத்தையும் சொல்லாமல் வேதத்திலே தலைப்பகுதியை மற்றும் ஆரண்யகம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. ஆனால் வேதம் மொத்தத்தையுமே கூட காடாக சொல்வது கூட உண்டு. வேத கானன விகார கேகினஹ என்கிற ஸ்லோகம் ஆச்சாரிய சம்பு என்கிற கிரந்தத்திலிருந்து எடுத்தது. இந்த சம்பு கிரந்தம் வேதாந்த தேசிகனுடைய சரித்திரத்தை காவியமாக வடித்து கொடுக்கிறது. வேதாந்த தேசிக விஜய சம்பு என்று கூட அதற்கு பெயர் உண்டு. அதை இயற்றியவர் கௌசிக கவிதார்க்கிக சிம்மம் என்பவர். கவிதார்க்கிக சிம்மம் என்கிற வேதாந்த தேசிகனுடைய பெயரை தன்னுடைய பெயராக கொண்டவர். அதே வேதாந்த சம்புவிலே இன்னொரு இடத்திலே அந்த இடத்திலே விபினா என்கிற பதம் காடு என்கிற அர்த்தத்தை தருகிறது. இதற்கு முன் காட்டிய ஸ்லோகத்திலே கானன என்கிற பதம் காடு என்கிற அர்த்தத்தை தருகிறது. அங்கே வேத கானன என்று வேதக்காடை பேசினார். இங்கே அனபாய சூக்தி விபினா என்ற பதத்தினாலே அனபாய சூக்தி என்ற வேதத்துக்கு பெயர். வேதக்காடை பற்றிதான் இங்கேயும் பேசுகிறார். பிரம்மவனம் என்று ஒரு வழக்கு கூட உண்டு, இதை பற்றி பிறகு பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தால் வேதக்காடு என்றும் அர்த்தம் வருகிறது. இவற்றெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது, காடு என்ற பெயரே உண்டு வேதத்துக்கு. அதனாலே கான் என்ற வேதங்கள் என்று சொல்லும் பொழுது காடு போன்ற வேதங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லை நிர்பந்தம் இல்லை. காடு என்கிற பெயர் கொண்ட வேதங்கள் என்று கூட சொல்லலாம். மூணாவதாக ஒன்று, கான் என்ற வேதங்கள் என்பதற்கு காடு என்று பகவானை சொல்லிய வேதங்கள்,
கான் என்றா என்றால் என்றா என்பதற்கு என்று பேசிய இவ்வாறாக சொன்ன என்ற அர்த்தம். காடு என்று சொன்ன வேதங்கள், வேதங்கள் பகவானை காடு என்று சொல்லிற்று. எங்கே என்றால் இப்பொழுதுதான் இந்த மேற்கோள் பொருந்துகிறது. பிரம்மவனம் பிரம்ம சவ்ருக்ஷ ஆசீத்து யதோத்யாவா பிருத்திவி நிஷ்டதக்ஷு என்கிறது வேதம். அப்பொழுது பரம்பொருளை குறிப்பிடும் பொழுது பிரம்மவனம் என்கிறது. பரம்பொருளானது காடு என்று. அப்படி காடு என்று வேதங்கள் பகவானை காட்டுகின்றன. கான் என்ற வேதங்கள் காக்கும் பரன் என்று காட்ட நின்றான் என்பதற்கு அந்த பகவானை கான் என்று சொல்லிய வேதங்கள், அவனையே காடு என்று வர்ணித்த வேதங்கள் அவனை ரட்சகன் என்றும் பரமன் என்றும் காட்டுகின்றன என்ற அர்த்தமும் ஒட்டி வருகிறது இந்த வேத வாக்கியத்தை பார்த்தால். இவ்வாறாக கான் என்ற வேதங்களுக்கு மூன்று அர்த்தங்கள் பொருந்துவதும் வேடிக்கையாக இருக்கிறது. காடு போன்ற வேதங்கள், காடு என்ற பெயர் கொண்ட வேதங்கள், காடு என்று பகவானை காட்டிய வேதங்கள், இந்த மூன்று அர்த்தமும் கான் என்ற வேதங்களுக்கு பொருந்துகிறது என்று இப்பொழுது பார்த்தோம். இது இந்த பாசுரத்திலே இருக்கிற வேடிக்கைகளிலே இரண்டாவது. மூன்றாவது வேடிக்கை என்ற என்பதற்கு சற்று முன்னே சொன்னோம் போன்ற என்று. அந்த என்ற என்பதற்கு போன்ற என்ற அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்பதற்கு மாறன் அலங்காரத்தை பற்றி ஏற்கனவே பேசினோம். இதற்கு முன்பு வேத வைபவ புஸ்தகத்திலே மாறன் அலங்காரத்தில் இருந்தே ஒரு செய்யுளை காட்டி வேதத்தை வேதத்தினுடைய பெருமையை பேசியிருக்கிறோம். மாறன் அலங்காரம் என்பது வேதத்தினுடைய பெருமையை பேசுவதற்கோ அல்லது வேறு ஒருவருடைய கதையை சொல்வதற்கோ வந்த புஸ்தகம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு இலக்கண புஸ்தகம் மாதிரி அணிகளை பற்றி விளக்குகிறது. அதிலே உவமை அணி என்பது எல்லா அலங்காரங்களுக்குள்ளேயும் முக்கியமாக இருக்கிற அலங்காரம், அலங்கார கிரந்தங்களிலே முதலிலே சொல்லப்படுகிற அலங்காரம். உபமா என்று அதை விளக்கும் பொழுது மாறன் அலங்காரத்திலே என்ற வந்த ஏற ஏய என்று ஆரம்பித்து இப்பொழுது நாலு சொன்னோம். இதே மாதிரி 48 பதங்களை சொல்லி அவைகளுக்கு உவம உருபுகள் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. அதிலே என்ற என்கிறது இருக்கிறது, அதனாலே அதுக்கு உதாரணம் கூட காண்பித்திருக்கிறார். வா என்ற பவளம் என்று மாறன் அலங்காரத்திலே கொடுத்த உதாரணம். வா என்ற பவளம் என்றால் வாய் போன்ற பவளம் என்று. கான் என்ற வேதம் என்பதற்கு காடு போன்ற வேதம் என்று அர்த்தம் கொள்ளலாம். அந்த புஸ்தகத்தில என்ன சொல்லியிருக்கிறது என்றிவை நாற்பான் எட்டும் பிறவும் என்று. நாற்பான் எட்டுனா 48, 48 பதங்களே அதுல சொல்லி இருக்கிறார். பிறவும் என்று சொல்லி முடித்திருக்கிறார். இதை தவிர இன்னும் சிலவும் இருக்கின்றன போன்ற என்ற பொருளை கொடுப்பதற்கு என்று. அதனாலே நிறைய இருக்கு. உவம சொல்லே வரம்பிகந்தனவே என்று வேறொரு நூலிலே முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வரம்பிகந்தனவே, எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன உவம சொல்லாக வைப்பதற்கு. இதிலிருந்து இப்பொழுது நமக்கு வேண்டியது என்ற என்பது அந்த 48 ஒன்றாக இருப்பதாலே போன்ற என்று அர்த்தம் சொல்லலாம் என்று இந்த சாக்கிலே நம் தமிழ் மொழியினுடைய வளத்தை அறிந்து அதனாலேயும் நமக்கு விஸ்மயம் ஏற்படுகிறது, ஆச்சரியம் ஏற்படுகிறது. இத்தனை பதங்களா தமிழிலே என்று. தமிழுக்கும் உண்டு, வடமொழிக்கும் உண்டு இந்த சிறப்பு. இப்போ முதல் வரி பார்க்கலாம். கான் என்ற வேதங்கள் காக்கும் பரன் என்று காட்ட நின்றோன். இதுக்கு எத்தனை அர்த்தங்கள்! இதுவே கூட ஒரு வேடிக்கைதான். ஒரே வாக்கியத்துக்கு எவ்வளவு அர்த்தங்கள் வரும்படியாக சுவாமி தேசிகன் தேசக பிரபந்தத்திலே ஏற்றியிருக்கிறார். வேதங்கள் காக்கும் பரன் அப்படின்னு, வேதங்களை காக்கும் பரன் என்று ஐ என்கிற இரண்டாவது வேற்றுமை உருவு தொக்கி இருக்கிறது. அந்த பரமானவன் வேதங்களையே ரட்சிக்கிறான் என்கிற அர்த்தம் ஒட்டும். ஏனென்றால்
ஹயக்ரீவ அவதாரத்திலே மத்ஸ்ய அவதாரத்திலே ஹம்ச அவதாரத்திலே என்று பல அவதாரங்களை எடுத்து வேத ரட்சணத்தை பண்ணி வருகிறான் அந்த பகவான். அதனாலே வேதங்கள் காக்கும் பரன் என்ற இடத்திலே வேதங்களை காக்கும் பரன் என்பது கூட அர்த்தமாகலாம். இரண்டாவது அர்த்தம் காக்கும் பரன் என்று வேதங்கள் காட்ட நின்றவன். வேதங்கள் காட்டுகின்றன. எப்படி காட்டுகின்றன? அவனை காக்கும் பரன் என்று காட்டுகின்றன. இது இரண்டாவது அர்த்தம். பிராயிகமாக இதுதான் முதலிலே தோன்றியிருக்குமோ என்னவோ எல்லாருக்கும் ஆரம்பத்திலேயே. மூன்றாவது வேதங்கள் எந்த பரனை காக்கின்றனவோ, வேதம் இல்லாவிட்டால் பகவானை பற்றி அறிவதற்கான பிரமாணமே நமக்கு இல்லாமல் போய்விட்டபடியினாலே சம்ஸ்கிருதத்திலே ஒரு பழமொழி இருக்கு, மானாதீனாகி மேய சித்திஹி என்று. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பிரமாணத்துக்கு அதீனமாகி வசப்பட்டு நிற்பது பிரமேயத்தினுடைய சித்தி என்று. இங்கே பிரமாணம் என்பது வேதம், பிரமேயம் என்கிறது பரமாத்மா. இந்த விதத்திலே பிரமாணம் தன் வசமாக பிரமேயத்தை கொண்டிருக்கிறது, பிரமேயத்தை ரட்சிக்கிறது. இந்த பிரமாணம் இல்லை என்றால், கடவுள் இல்லை என்று யாராவது சொன்னால் நாம் எதிர்க்க முடியாது. வேதம் என்கிற பிரமாணம் கடவுளை நமக்கு ரட்சித்துக் கொடுக்கிறது. நமக்கு கடவுள் எப்படி சித்திக்கிறார் என்றால் வேதம் மூலமாகத்தான் சித்திக்கிறார். இந்த விதத்திலே வேதமே ரட்சகமாகிறது. இந்த அர்த்தம் கூட வேதங்கள் காக்கும் பரன் என்பதற்கு கிடைக்கிறது. வேதங்கள் அந்த பரனை ரட்சிக்கின்றன பிரமாணமாக நின்று. நாலாவது அர்த்தம் கூட கிடைக்கிறது. இது இப்பொழுது நாலாவதாக சொல்கிறேமே தவிர ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த அர்த்தம்தான். வேதங்கள் எவனை கான் என்று காட்டுகின்றனவோ அவன். நாம் ஏற்கனவே பிரம்ம வனம் என்கிற வாக்கியத்தை, வேத வாக்கியத்தை ஓதி கான் என்று வேதங்கள் அவனை காட்டுகின்றன என்று சொன்னோம். ஆக கான் என்ற வேதங்கள் காக்கும் பரனென்று காட்ட என்பதற்கு அன்வய பேதத்தினாலே இந்த நாலு அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அவன் வேதங்களை காக்கிறான், காக்கும் பரன் என்று வேதங்கள் அவனை காட்டும், வேதங்கள் அவனை கான் என்று சொல்லி காட்டும், வேதங்கள் அவனை காண்கிற பிரமாணமாகி காட்டும். அதனாலே காக்கும் என்றும் சொல்லலாம். இத்தனை அர்த்தங்கள் வருகிறது கான் என்ற வேதங்கள் காக்கும் பனன் என்று காட்டா என்பதற்கு. வேதங்களை திருமால் காக்கிறான் என்பதற்கு ஹயக்ரீவாவதாரமும் மத்ஸ்யாவதாரமும் நிதர்சனங்கள். மத்ஸ்யாவதாரத்திலே நிர்மக்ன ஸ்ருதி ஜால மார்கண தசா அப்படின்னு சொன்ன மாதிரி, ஸ்ருதி ஜாலமானது வேத சமூகமானது நிர்மக்னமாக கடலிலே முழுகியதாக ஆன சமயத்திலே மத்ஸ்ய மூர்த்தியானவர் மார்கண தசா அந்த வேதத்தை தேடிக்கொண்டிருக்கிற நிலை அடைந்து பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு மறுபடியும் உபதேசித்தார் என்கிற கதை வருகிறது. அதே மாதிரி ஹயக்ரீவாவதாரத்திலேயும் மது கைட்டபர்கள் என்று இரண்டு அசுரர்கள் வேதத்தை திருடிக்கொண்டு பிரம்மா பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது உருவமெடுத்த வேதங்களை தூக்கி கொண்டு போய்விட்டான். அப்பொழுது ஹயக்ரீவ மூர்த்தியாக பெருமாள் அவதரித்து மது கைட்டப சம்ஹாரம் பண்ணி வேதத்தை திரும்பி கொண்டு வந்தார். வாஸ்தவத்திலே அந்த கதையை பார்த்தால் மது கைட்டப சம்ஹாரத்துக்கு முன்னேயே மது கைட்டபர்கள் ஒழித்து வைத்திருந்த வேதத்தை ஒரு தந்திரத்தினாலே அவர்களை வெளியே ஏற பண்ணி
அந்த வேதத்தை அவர்கள் இல்லாத சமயத்திலே எடுத்து கொண்டு போய் பிரம்மாவுக்கு திருப்பி கொடுத்துவிட்டு பிறகு வந்து ஹயக்ரீவ மூர்த்தியாகி மது கைட்டவர்களை வதம் பண்ணினதாக கதை இருக்கிறது. வேதங்களை ரட்சித்து கொடுத்தார் திருமால். அதனாலே கானென்ற வேதங்கள் காக்கும் என்பதற்கு வேதங்களை காக்கும் என்கிற அர்த்தமும் பொருந்தும். வேதங்களை காடு போன்ற வேதங்கள் கான் என்ற வேதங்கள் என்று சொல்வது எந்த விதத்திலே பொருந்தும்? வேதங்கள் எவ்வாறு காடு போல இருக்கின்றன என்று கேட்டால் முக்கியமாக மூன்று காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று, பெரிசா இருக்கு. காடுங்கிறது மிக பெரிசாக இருப்பது போலே வேதமும் விபுலமாக பரந்ததாக இருக்கிறது. இரண்டாவது, இன்னும் கூட முக்கிய காரணம், அடர்த்தியாக இருக்கிறது. காட்டுக்குள்ளே புகுந்து போவது கஷ்டம், வேதத்துக்குள்ளே போவதும் அதே போல கஷ்டம். வேதத்துக்கு உள்ளே போறது கஷ்டம் அப்படின்னா மேலெழுந்த வாரியான அர்த்தங்கள் நமக்கு தெரிகின்றன, உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் தெரியறது. மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பார்க்கச்சா இது நிச்சயமா உள்ளர்த்தம் ஏதோ இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. மத்வர், துவைத மத பிரதிஷ்டாபகர், அவர் என்ன அருளி செய்கிற வழக்கம் என்றால் வேதங்கள் எல்லா வேத வாக்கியங்களுக்குமே மூன்று அர்த்தங்கள் உண்டு என்று அவருடைய கொள்கை. அவர் தன்னுடைய கிரந்தத்திலே சில உதாரணங்களையும் காட்டி எழுதியிருக்கிறார். அதனாலே வேதம் என்பது முழுதாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. வேத ஆரண்யம் என்று வழக்கார் இருக்கிறதுனாலேயும் அது காடு போன்ற வேதங்கள். இப்பொழுது மூணு வேடிக்கைகள் இதுவரையில் பார்த்தோம். இப்ப நாலாவது வேடிக்கை பார்க்க போகிறோம். வேதத்தினுடைய பெருமையை பேசுவதற்கு வார்த்தைகளிலே வேடிக்கை பண்ணி சுவாமி தேசிகன் பேசுகிறார் என்பதை இந்த கானென்ற வேதங்கள் என்ற வரியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மூணு வேடிக்கை சொல்லும் பொழுது என்ன பார்த்தோம்? கான் என்ற காக்கும் காட்டும் இந்த இடத்துல இந்த பதங்களில் எல்லாம் சமத்காரங்கள் வேடிக்கைகள் பண்ணி இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்படி இந்த வரியிலே இருக்கிற பதங்கள் இலக்கிய நயம் மிகுந்ததாக இருக்கிற காரணத்தினாலே இவையெல்லாம் நற்பதங்கள். எந்த பதங்கள்? என்றா என்கிற பதம், காட்டா என்கிற பதம், என்ன காட்டு என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொன்னோம். அதே மாதிரி காக்கும் என்கிற பதம், வேதங்கள் காக்கும்னா வேதங்கள் இவனை காக்கின்றனவா, வேதங்களை இவன் காக்கின்றனா, வேதங்கள் அப்படி ரெண்டு, அதை பத்தி இல்லை. வேதங்கள் வந்து இவன் மற்றவர்களை காப்பான் என்பதை சொல்லுகிறது என்று விதம் விதமாக அன்பைய வேதங்களை பண்ணி நயம்மிக்க பதங்களாக அவற்றை பார்த்தோம். அந்த நல்ல பதங்களை நமக்கு சேர்ப்பித்தவன் திருமால். தேசிகனுக்கு இதே மாதிரி செய்யுள் எழுதும் போது நல்ல நல்ல பதங்களை எல்லாம் ஸ்புரிக்க பண்ணி கொடுத்தவன் பகவான். அவனுடைய அனுகிரகத்தினாலே தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடிகிறது. அவராலே கானென்ற வேதங்கள் காக்கும் பரநின்று காட்ட நின்றோன் என்பதிலே எத்தனை அர்த்தங்கள் புகுத்தி இருக்கிறார். அவையெல்லாம் நற்பதங்கள் ஆயிற்றே, நல்ல சொற்கள் ஆயிற்றே, அவற்றை அவருக்கு சேர்ப்பித்தவன் திருமால். அதனால்தான் அதற்கடுத்த வரியிலே நம்மை நற்பதம் சேர்த்திடுமே என்று நமக்கும் அந்த நல்ல பதங்களுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் திருமால். வாஸ்தவத்திலே அங்கே பொழிப்புரியில என்ன அர்த்தம் சொன்னோம்? நற்பதம் என்பதற்கு பரமபதம் என்று அர்த்தம் சொன்னோம். பரமபதம் என்ற நற்பதத்தையும் அவன் சேர்ப்பிப்பான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அதற்கு முன்வரியிலே இருக்கிற நற்பதங்களை எல்லாம் அவன்தானே சேர்ப்பித்திருக்கிறான் என்று நற்பதம் என்பதிலே வேடிக்கை. இந்த நாலாவது வேடிக்கையை சொல்லத்தையே கூட கூடவே மோனை வேடிக்கை என்பதையும் பார்த்து விடலாம். மோனை வேடிக்கை என்றால் ஒரே
வரியிலே பல பதங்கள் ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கும்படி அமைப்பது. பொதுவாக ஒரு பதமாவது திரும்பி முதல் பதம் எந்த எழுத்திலே ஆரம்பித்ததோ அதே எழுத்திலே இன்னொரு பதமாவது வைப்பது வழக்கம் தமிழ் செய்யுளிலே. இங்கே எப்படி இருக்கிறது? முதல் பதம் கான் என்று கா என்பதிலே ஆரம்பிக்கிறது. கா என்பது மறுபடியும் வந்திருக்கிறது. கானென்ற வேதங்கள் காக்கும் பரனென்று காட்ட நின்றோன் என்று மூன்று தடவை கா வந்தது. அதனாலே மோனை தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. இது ஒரு சொல்லணி, சப்த அலங்காரம். அடுத்த வரியிலையும் அப்படித்தான் இருக்கிறது. நான் என்று நா என்று ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு நந்திருமால் நமை நற்பதம் என்று இருக்கிறது. நந்திருமால் ந என்று ஆரம்பிக்கிறது, நமை என்று ந என்று ஆரம்பிக்கிறது, நற்பதம் என்று ந என்று ஆரம்பிக்கிறது. நாலு தடவை நகரம் வந்திருக்கிறது. இது மோனை வேடிக்கை. அடுத்த வேடிக்கை என்ன என்றால், நற்பதம் என்பதற்கு மூணு அர்த்தம் பொருந்துறது. இங்கே நல்ல ஸ்தானம் ஸ்ரீவைகுண்டம் என்பது ஏற்கனவே சொன்ன அர்த்தம். நல்ல திருவடி பதம் என்பதற்கு திருவடி கூட அர்த்தம். நல்ல திருவடி, பெருமாளுடைய திருவடி விஷ்ணு பதே பரமே மத்வ உத்ஸவஹ என்று தேனூற்று போன்ற திருவடி அவனுடையது. நல்ல சொல் என்று ஒரு அர்த்தம் பதம் என்பதற்கு சொல். நல்ல சொல்களை எல்லாம் அவன்தான் சேர்க்கிறான் நமக்கு என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இப்படி நற்பதம் என்பதிலே மூணு அர்த்தம் பொருந்தும் மாதிரி பொருந்தும்படியாக ஒரு வேடிக்கையையும் பண்ணியிருக்கிறார். இதை நாம் இந்த இடத்தில் இருக்கிற நாலாவது வேடிக்கை என்று சொல்வோம். நாம் சொல்ல வருகிற விஷயம், நிறைய வார்த்தை வேடிக்கைகளை பண்ணி நம்மை இந்த செய்யுள் பால் ஈர்த்து பிறகு வேதத்தினுடைய வைபவத்தை நிறைய பேசுகிறார் என்பது. வேதம் வந்து காக்கும் பரன் என்று சொல்லியதாக இதிலே சொல்லுகிறார். காக்கும் பரன் என்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு. காக்கும் என்றால் அவன் ரட்சிக்கிறான், பரன் என்றால் அவன் பரமனாக இருக்கிறான், உயர்ந்தவனாக இருக்கிறான். இந்த ரெண்டையும் வேதம் சொல்றது அப்படின்ட்டு இந்த வரி சொல்கிறது. வேதத்திலே எங்கே பகவான் காப்பவன் என்றும் பகவான் பரமன் என்றும் சொல்லுகிறது என்பதற்கு இரண்டு மூன்று வசனங்களை, வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை காட்டினால்தான் இந்த இடத்துக்கு உரை சரியாக அமைந்ததாக ஆகும். காக்கும் பரன் என்று வேதம் காட்டுகிறது. எங்கே என்றால், உதாரணத்துக்கு ஒன்று, இது தைத்திரிய சம்ஹிதையிலே முதல் காண்டத்து முதல் பிரஷ்னத்திலேயே வருகிறது. தா விஷ்ணோ பாஹி பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் ஆஹிமாம் யஜ்ஞனியம் என்று விஷ்ணு என்று விஷ்ணுவை கூப்பிட்டு பாஹி என்னை ரக்ஷி என்று வேண்டுகிறது இந்த மந்திரம். தர்சபூர்ண மாசத்தை சேர்ந்த பிரகரணத்தை சேர்ந்த மந்திரம். அதை விஷ்ணுவை ரட்சகனாக காண்பிக்கிறது. ஆனால் இது ஆரண்யகம் என்ற பகுதியை சேர்ந்தது அல்ல. ஆரண்யகத்திலேயே அப்படி விஷ்ணுவை ரட்சகனாக சொல்லுகிற மந்திரம் உண்டா என்றால் அவையும் நிறைய உண்டு. ஆஹினோ அக்னேனசே ஸ்வாஹா ஆஹினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா சர்வம் பாஹி சதக்ரதோ ஸ்வாஹா. இங்கே எல்லாம் பாஹி பாஹி என்று நாலு வாக்கியங்களிலேயும் வந்திருக்கிறதே, அது யாரை பாஹி என்று சொல்கிறான் என்றால் அக்னே என்றும் விபாவசோ என்றும் சதக்ரதோ என்றும் தேவதாந்தரங்களே சொல்வது போல இருக்கிறது அக்னீந்திராதிகளை. ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்திலே அக்னி என்றால் அக்ரே நயதி என்கிற உற்பத்தியாலே நம்மை முன்னிட்டு முன் நடத்தி செல்பவன் பகவான் விஷ்ணு. அதே மாதிரி சதக்ரது என்றாலும் பகவான் விஷ்ணுதான். விபாபசு என்றாலும் யோக அர்த்தத்தை சொன்னால் விஷ்ணு பரமாகும். இப்படி பரமன் பாஹி ரக்ஷகன் என்று
இதை விட இன்னும் கூட ஸ்பஷ்டமாக இதே அனுவாக்கத்திலே ததேவ பிரம்ம பரமம் கவீராம் என்ற இடத்திலே பரமன் என்கிற வார்த்தை சொல்லி இருக்கிறது பரம்பொருளுக்கு. அதே அதே பிரஸ்னத்திலே பின்னால் வேறொரு அனுவாக்கத்திலே நாராயண பரோ பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ என்று பரன் என்கிற சப்தத்தை அப்படியே நாலு தடவை பிரயோகம் பண்ணி நாராயணன்தான் பரன் என்று காட்டுகிறது. அதனாலே காக்கும் பரன் என்று கான் என்ற வேதங்கள் காட்டுவது என்பது இந்த வாக்கியத்தின் மூலம் மிகவும் ஸ்பஷ்டமாகிறது. ஆரண்யகம் கான் போன்ற வேதங்கள் என்பதிலே சேர்ந்ததான சாந்தோக்ய உபனிஷத்தானது பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் என்று இந்த பரம புருஷனை பராத்பரம் பரத்தை காட்டிலும் பரமானது மிக உயர்ந்தது என்று காண்பிக்கும் பொழுது பரம் என்கிற பதத்தை இடுகிறது. அவன் ரக்ஷகன் என்கிறதும் இதே தைத்திரிய உபனிஷத்திலே ஏஷ பூதஸ்ய பவ்யே புவனஸ்ய கோப்தா என்று புவனஸ்ய கோப்தா லோகத்தினுடைய பாதுகாவலன் பரிரக்ஷகன் என்று அந்த பரம்பொருளை நமக்கு காட்டுகிறது. இவ்வாறாக கான் என்ற வேதங்கள் ஆரண்யகம் என்ற பகுதியிலே நாம் சொன்ன இப்பொழுது பார்த்த வாக்கியங்கள் இரண்டாவதிலிருந்து ஆரம்பித்து அவையெல்லாம் ஆரண்யகம் என்ற வேத பகுதியில் தான் இருக்கின்றன. கான் என்ற வேதங்கள் தான் அவனை காக்கும் என்றும் பரன் என்றும் காட்டுகின்றன. இப்படி வேதங்களாலே காட்டப்பட்டவன் நான் என்று சொல்கிறான் சரம ஸ்லோகத்திலே அகம் என்று. அந்த அகம் என்பதனுடைய அர்த்தத்தை நாம் அனுசந்திக்கும் பொழுது வேதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சேர்த்து அனுசந்தித்து அப்படி வேத வேத்யனான பரமன் என்ற அர்த்தத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்கிறார். காட்ட நின்றோன் காட்டுவது என்பது மூணு விதம். இதோ இருக்கிறது பார் என்று கை விரலை நீட்டிக்கொண்டு சுட்டி காட்டுவது அது ஒரு விதம். அல்லது வஸ்து தூரத்தில் இருந்தாலும் அதனுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி காட்டுவது என்பது இரண்டாவது விதம். மூன்றாவது வாக்கியங்களுக்கு விஷயமாக்கி சொல்லுக்கு அர்த்தமாக பிரதிபாதிப்பது மூன்றாவது விதமாக காட்டுவது. இந்த மூன்று விதமாகவுமே காட்டுகிறது வேதங்கள் பரம்பொருளை. முதல் விதம் எப்படி என்றால் ஏ தத் அமிர்தம் அபயம் ஏ தத் பிரம்ம உபனிஷத்து அப்படி காட்டுகிறது. ஏஷ சர்வ பூதாந்தர ஆத்மா அபகத பாப்மா என்று சொல்லும் போது ஏஷ இதோ இருக்கிறானே என்கிறது. ஏதத்து இதுதான் என்றுகிறது. அப்படி சுட்டி காட்டுகிறது. லட்சணம் சொல்லியும் காட்டுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி என்று ஜகத்காரணமாக இருப்பதை பரம்பொருளுக்கு லட்சணமாக கூறி அவனை காட்டுகிறது, லட்சிக்கிறது. யார் பரம்பொருள் என்று கேட்டால் வேதாந்த பாடங்களிலே முதல் பாடமே இரண்டாவது அதிகரண சூத்திரமே ஜன்மாத்யஸ்ய ஜதஹ என்று பிரம்ம லட்சணமே ஜகத்காரணம் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அதை இந்த உபனிஷத் வாக்கியம்தான் காண்பிக்கிறது. இதைத்தான் அங்கே விஷய வாக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு விதமாக காட்டுவது அவனுடைய பெயரையே சொல்லி காட்டுறது. அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்கிறது சுபாலோபனிஷத்.
அவனுக்கு அடையாளங்கள் எல்லாம் சொல்லுகிறது. சர்வபூத அந்தராத்மா, எல்லா உயிரினங்களுக்கும் அந்தரியாமையாக இருந்து அடக்கி ஆளுபவன். அபகத பாப்மா, எந்த பாவமும் அவனிடம் ஒட்டாது. திவ்யா தேவா, விளையாடுபவன். ஏகா, ஒருவனாகவே இருப்பவன். நாராயணக, நாராயணன் என்கிற பெயர் கொண்டவன் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறது. காக்கும் பரன் என்று காட்டுவது இப்படி நடைபெறுகிறது. மூன்றாவது விதமான காட்டல் எப்படி என்றால், வேதம் மொத்தத்திலும் அவன்தான் பிரதிபாத்தியன், அவனை பற்றித்தான் வேதமே. வேத வேத்யே பரே என்று ஸ்ரீமத் ராமாயணத்து உபக்கிரமத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமே, அந்த பரம்புமானவன் வேத வேத்யன், அதுவே அவனுக்கு ஒரு அடையாளம். வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்ய, கிருஷ்ணனுடைய வாக்கியம் பகவத்கீதையிலே, எல்லா வேதங்களும் என்னைத்தான் சொல்கின்றன என்று. அப்படி பகவானை பற்றி பேசுவது என்பது பகவானை காட்டுவதிலே ஒரு வழி. இந்த மாதிரியாக பல வழிகளிலே பகவானை வேதங்கள் காட்டுகின்றன. காட்டிய வேதம், வேதத்தை கண் என்று சொல்வார்கள் பிராமணர்களுக்கு. வேதம் கண், என்ன அர்த்தம்? அதுதான் பிராமணர்களுக்கு அவர்கள் எதை தேடுகிறார்களோ அதை காட்டுகிறது. அவர்கள் எதை தேடுகிறார்கள்? பிராமணர்கள், பிராமண என்கிற வார்த்தையே பிரம்மா என்பதிலிருந்துதான் வந்தது. சோன்வேஷ்டவ்யா என்கிறது சாந்தோக்கியம். தேட வேண்டியவன் அந்த பரம்பொருள் தான். அவர்கள் அந்த பரம்பொருளையை தேடுபவர்களுக்கு கண்ணாக நின்று காட்டுகிறது வேதம். இந்த அர்த்தத்திலேயும் பரன் என்று காட்ட நின்றான், வேதங்கள் காட்ட அவன் நின்றான் என்று. வேதங்கள் எப்படி காட்டுகின்றன என்றால் கண்ணாகவும் அமைந்து காட்டுகின்றன. கண் என்பது ஒரு திருஷ்டாந்தத்துக்காகத்தான். காவோ கந்தேன பஷ்யந்தி வேதை பஷ்யந்தி வை த்விஜாஹ, சாரை பஷ்யந்தி ராஜானஹ, சக்ஷுர்பியாம் இதரே ஜனாஹ. பசுமாடுகள் மோப்பத்தினாலேயே கண்டுபிடித்து விடுகின்றன. பிராமணர்கள் வேதத்தினாலே, வேதங்களினாலே பார்க்கிறார்கள். ஒற்றர்கள் மூலமாக ராஜாக்கள் பார்க்கிறார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாம் இரண்டு கண்கள் மூலமாக பார்க்கிறார்கள். மற்ற ஜனங்களுக்கு இரண்டு கண்கள் எப்படி பார்ப்பதற்கு உதவுகின்றனவோ அதுபோல பிராமணர்களுக்கு வேதங்கள் உதவுகிறது பார்ப்பதற்கு. ராஜாக்களுக்கு ஒற்றர்கள் உதவுகிறார்கள் தூரத்தில் உள்ளதை எல்லாம் பார்ப்பதற்கு. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்திலே விதுர நீதியிலேயும் சிறு மாறுதலோடு கூட இருக்கிறது. மிகவும் பிரசித்தமான சம்ஸ்கிருத சாகித்ய கிரந்தமான பஞ்சதந்திரத்திலேயும் இந்த ஸ்லோகம் இருக்கிறது. இது ரெண்டுமே என்ன சொல்கிறது? வேதம் காட்டும் என்பதைத்தான் சொல்லுகிறது. வேதம் நமக்கு கண் போல என்று சொல்லும் பொழுது, ராமானுஜ நூற்றாண்டாதியிலே திருவரங்கத்த முதனாரும் நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. ராமானுஜராலே களிப்புற்றது. எப்படிப்பட்ட வேதம் களிப்புற்றது? நாரணனை காட்டிய வேதம். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை நமக்கு காட்டின அந்த வேதமானது பகவத் ராமானுஜராலே மிகவும் சந்தோஷம் அடைந்தது என்று. வேதத்தை கண்ணாக, வேதாமே பரமம் சக்ஷு என்று ஹயசிரோபாக்கியானத்திலே பிரம்மா சொல்கிறார், வேதங்கள் தான் எனக்கு கண், வேதங்களை கொண்டுதான் நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிற வஸ்துக்களை. அதாவது பரமாத்மாவை வேதங்கள் தான் காட்டுகின்றன. ஸ்வாத்யாய யோக நயனாக சுடஜ கவீந்திராக, தேசிக சூக்தி தேஹலீச ஸ்துதியிலே சுவாத்தியாயம் என்கிறது, வேதம் இருக்கிறதே அது ஒரு கண் நமக்கு. அந்த கண்ணை கொண்டுதான் திருக்கோவலூர் பெருமாளை பார்க்க முடிகிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே, இந்த பாசுரத்திலே, இந்த பாசுர பாதியிலே என்னென்ன வேத பெருமைகளை பார்த்தோம் என்று கடைசியிலே முடிவாக சேர்த்து பார்ப்போம். ஒன்று, காடு போல விசாலமானது.
காடு போல கஹனமானது ரகசியங்கள் மிக்கது புரிந்து கொள்ள முடியாதது. அப்படி ஒரு பெருமை வேதத்துக்கு கான் போன்ற வேதங்கள் என்று சொன்னதாலே. இரண்டாவது, இதோ பார் என்று சுட்டி காட்டியும் இன்னென்ன அடையாளங்கள் என்று லட்சணம் சொல்லியும் இன்ன பெயர் கொண்டவன் என்று நாராயணனுடைய பெயரை சொல்லியும் பகவானை காட்டுகிற பெருமை வேதத்துக்கு உண்டு. அது பகவானை அறிவதற்கு ஒரே பிரமாணமான பெருமை. வேதம் என்பது இல்லை என்றால் பகவானை நாம் அறியவே முடியாது. பகவானை பற்றி 8 தகவல்களை தெரிவிக்கிற பெருமை. எந்த 8 தகவல்கள்? இந்த பாசுரத்திலே சொன்ன தகவல்கள். அவையெல்லாம் வேதத்திலே இருக்கிற தகவல்களை தான் தொகுத்தெடுத்து இந்த பாசுரத்திலே போட்டிருக்கிறார். அந்த 8 என்ன என்பதை பார்ப்போம். அடுத்தது ஆரண்யகங்களையும் தன்னுள் கொண்ட பெருமை. அதாவது சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், வேதங்கள் வேறு ஆரண்யகங்கள் வேறு என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் ஆரண்யகங்களும் வேதத்திலே சேர்ந்தவைதான் என்பது நம்முடைய சம்பிரதாயார்த்தம். அடுத்த பெருமை, பெருமாளாலே ரட்சிக்கப்படுகிற பெருமை. பெருமாள் நேரடியாக ரட்சணத்துக்காகவென்றே அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறார் என்றால் அது வேதம் என்கிற சொத்துக்காகத்தான். மீதி எல்லாம் அவர் உபேட்சை பண்ணக்கூடும். வேதம் காட்டிய 8 இந்த பாசுரத்திலே இருப்பவை. 1, அவன் காப்பவன், காக்கும் என்கிற பதத்திலே. 2, அவன் பரன். 3, அவன் காட்ட நின்றவன். காட்ட நின்றவன் என்றால் பிரம்மசூத்திரங்களிலே ஈக்ஷதி கர்மவியபதேசாத் சஹா என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. நாம் பார்ப்பதற்கு விஷயமாக அவன் நின்றவன், அவனை நாம் காண வேண்டும். 4 விஷயம், அவன் நின்றவன் என்றால் நிலை நின்றவன். திஷ்டதி, ஸ்திதஹ, ஸ்திரஹ. 5 விஷயம், அவன் நம் திருமால், அவன் நம்மவன். 6 விஷயம், அவன் திருமால், அவன் திருவாளன், லக்ஷ்மி விசிஷ்டன். 7 விஷயம், நற்பதம், அவனுக்கு ஒரு நற்பதம் இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம். 8 விஷயம், அவனே அதிலே அதில் நம்மை சேர்ப்பவன் என்று இந்த 2 வரிகளிலே 8 விஷயங்களை பகவானை பற்றி காண்பித்தார். இந்த 8 விஷயங்களுமே ஒவ்வொன்றுமே வேதம் சொன்ன விஷயங்கள் தான். காப்பவன், பரன் என்ற 2 ஏற்கனவே பார்த்தோம். காட்ட நின்றவன் என்பது ஈட்சதி கர்ம அதிகரணத்திலே ஸ்பஷ்டம். ஆனால் மீதியெல்லாம் அவன் நிலை நின்றவன், அவன் நம்மவன், அவன் திருவாளன், அவனுக்கு நற்பதம் இருக்கிறது என்பதெல்லாம் வேதத்திலே எங்கே இருக்கிறது என்றால் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நிலை நின்றவன் என்பதற்கு பிரத்யங் முகா திஷ்டதி விஸ்வதோ முகா என்ற இடத்திலே திஷ்டதி, நிலைத்து நிற்கிறான். ஏனைஷ பூதஸ்திஷ்டத்யந்தராத்மா, அந்தராத்மாவானவன் திஷ்டதி, நின்றிருக்கிறான். பரமாத்மா வ்யவஸ்திதஹ, நாராயணன் பரமாத்மாவானவன் வ்யவஸ்திதம், நிலை பெற்று இருக்கிறான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்ட நின்றோன் என்கிறார். நிலை பெற்றவன் அவன். திருமால், திரு மகாலட்சுமியோடு கூடினவன், மகாலட்சுமியிடம் மையல் கொண்டவன் என்று கூட அர்த்தம் திருமால் என்பதற்கு. ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியௌ என்று லக்ஷ்மி விசிஷ்டனாக அவனை காண்பிக்கிறது அந்த விராட் புருஷனை புருஷ சூக்தம். அவனுக்கு நற்பதம் இருக்கிறது என்பதையும் வேதம் தான் சொல்லுகிறது. தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரய, அந்த விஷ்ணுவுக்கு
பரம பதம், உயர்ந்த பதம் இருக்கிறது, அதைத்தான் இங்கே நற்பதம் என்கிறார். அந்த நற்பதத்திலே நம்மை சேர்ப்பதற்கு அவனால் மட்டுமே முடியும், வேறு வேறு உபாயங்கள் எல்லாம் பலிக்காது. அவனைத்தான் கெஞ்ச வேண்டும், அவனே அதில் சேர்ப்பவன். இந்த பாசுரத்துல என்ன சொல்கிறார், நந்திருமால் நம்மை நற்பதம் சேர்த்திடுமே என்று. அந்த திருமால் தான் சேர்ப்பான், அதையும் உபனிஷத் சொல்லுகிறது. நாயமாத்மா பிரபச்சனே நலபிய அவனாக பார்த்து அனுகிரகம் பண்ணினால்தான் உண்டு அவனுடைய நற்பதத்தை நாம் சேர்வதற்கு, வேறு வழி கிடையாது. நான் நிறைய வாசித்திருக்கிறேனே, எனக்கு நிறைய புத்தி இருக்கிறதே, ஞானம் இருக்கிறதே, அதெல்லாம் உபயோகம் இல்லை. பெருமாளுடைய நற்பதம் சேர்வதற்கு பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கிறதா, அதுதான் முக்கியம். இப்பொழுது 64 வேடிக்கை வார்த்தைகள் மூலம் வேத பெருமைகளை பார்ப்பதிலே ஒன்று முடிந்தது. இரண்டாவதாக மறுபடியும் சுவாமி தேசிகனுடைய தமிழ் பாசுரத்தையே எடுத்துக்கொள்வோம். வையமெலாம் இருள் நீக்குமணி விளக்காய் மன்னிய நான் மறைமௌளி மதியே கொண்டு மெய்யலது விளம்பாதவியாசன் காட்டும் விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர் ஐயமரவரு சமய குறும்பருத்தோம் அணியரங்கர் அடியவர்க்கே அடிமை செய்தோம் மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதியர்த்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே. சுவாமி தேசிகனுடைய பரமத பங்கம் என்ற பிரௌடமான ஒரு கிரந்தத்திலே கிட்டத்தட்ட முடிவிலே இருக்கிற பாசுரம் இது. இதிலேயும் வேத பெருமை வார்த்தை வேடிக்கைகளின் மூலமாக நிறைய வேடிக்கைகளை வைத்து நிறைய பெருமைகளையும் பேசியிருக்கிறார். அதிலே 5 வேடிக்கைகளை இப்பொழுது பார்ப்போம். விளக்கு என்ற ஒரு வார்த்தை, விளக்கு என்ற ஒரு வார்த்தை, இந்த ரெண்டுமே இங்கே வந்திருக்கிறது. இருள் நீக்கும் மணி விளக்காய், விளக்கு என்றால் தீபம். 4வது வரியிலே விளக்கில்லா நல்வழியே, விளக்கு பிரதிபந்தகம் இல்லாத நல்ல வழியிலே. இப்ப விளக்கு விளக்கு ரெண்டு வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்தது மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு நல்ல வழியிலே போகணும் அப்படிங்கிறார். அது எந்த நல்ல வழி என்று கேட்டால் வியாசன் காட்டும் நல்வழி. வியாச முனிவர் இருக்கிறாரே மகர்ஷி, அவர் வியாசர் யாரு, வேதாச்சாரியர் தான் அவருக்கு, வேதாச்சாரியர் என்றே பேர் கூட. பாராசரிய பிரபூதா துபனிஷத் அமிர்தோ தன்வத சாரபூதம் நிர்மத்யாதத்தூத்திரைரவிதசிகமாச்சாரிய நாமாஹ முனீந்திரஹ நிகம ஆச்சாரிய நாமா முனீந்திரன். அந்த வியாசருங்கிறவர் நிகமங்களுக்கு ஆச்சாரியன் என்றே நாமா பெயர் அவருக்கு, வேதாச்சாரியன். அவர் நான்மறை மௌழி மதியே கொண்டு காட்டுகிறார் இந்த வழியை. வேத ஜானத் மூலமாகவே வழிகாட்டுகிறார், அந்த விளக்கை வைத்துக் கொண்டு காட்டுகிறார். அப்ப இந்த வழி என்ன ஆகிறது, விளக்குள்ள வழி ஆனா விளக்கில்லாத வழி. கொஞ்சம் வித்தியாசத்திலே சமத்காரமான வார்த்தை வேடிக்கை. விளக்குள்ள வழி விளக்கில்லாத வழி ஆகிறது. இதுதான் நாம் சொல்லுகிற 5 வேடிக்கைகளிலே, வார்த்தை வேடிக்கைகளிலே முதலாவது விளக்கில்லா வழியே விளக்குள்ள வழியாகிறது என்பது. இரண்டாவது என்ன என்று கேட்டால், இதை வாசிக்கும் பொழுது சில சங்கியா வாசக சப்தங்கள்,
எண்களை சொல்வது போல இரு நாள் ஐ அரு அப்படிங்கிற பதங்கள்லாம் இருக்கு. ஆனா வாஸ்தவமா இந்த பதங்கள்லாம் அந்தந்த எண்களை தான் சொல்றதா அப்படின்னா சில இடத்துல அப்படித்தான், சில இடத்துல அப்படி கிடையாது. திருவெழு கூற்றிருக்கை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே திருமங்கையாழ்வார் இந்த வேடிக்கையை அடிக்கடி பண்ணுவார். எண்களை சொல்கிற பதங்களை இட்டு ஆனா வேற அர்த்தம் வச்சிருவார். அதே மாதிரி இங்கே வையமெலாம் இருணீக்கும், அங்க இரு வந்ததா, அதற்கு பிறகு மன்னிய நான்மறை, அங்கே நாலு வந்ததா, நால்மறைங்கிறது நாலுங்கிற எண்ணிக்கை அர்த்தத்திலேயே தான் இருக்கு. ஆனா இரு நீக்குங்கிறதுல இருக்கிற இருக்கு ரெண்டுங்கிற அர்த்தம் கிடையாது, அது இருங்கிற பதத்தினுடைய பாதியா இருந்தது. ஐ அமர, அங்க ஐன்னு வந்ததா அது அஞ்சுங்கிறத குறிக்கிறது. அரு சமய குறும்பருத்தோம், அருங்கிறது வந்ததா, இந்த மாதிரி எண்களை சொல்லுகிற பதங்கள் இரு நாள் ஐ அரு என்கிற பதங்கள் அதே கிரமத்திலேயே வேற வந்திருக்கின்றன. முதல்ல இரு, அப்புறம் நாள், அப்புறம் ஐ, அப்புறம் அரு. திருவிழி கூற்றிருக்கையில கூட அப்படித்தான் கிரமத்தை முதல்ல இந்த மாதிரி இருக்கணும்னு வியவஸ்தை பண்ணிடுவார். அந்த வியவஸ்தப்படி முதல்ல ஒன்னு, அப்புறம் ரெண்டு, மறுபடியும் ஒன்னு, அப்புறம் ரெண்டு, மூணு ரெண்டு, ஒன்னு ரெண்டு மூணு, நாலு மூணு ரெண்டு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு கிரமம் ஏற்படுத்தியிருக்கார், ரசபந்தம் மாதிரி. அப்படி அந்த பதங்கள், அந்த எண்ணிக்கையை சொல்கிற பதங்களை போட்டுருவார். ஆனா அர்த்தத்தை பார்த்தா வேறையா கூட இருக்கலாம், அந்த எண்ணிக்கை அர்த்தம் வர வேண்டாம். இது ரெண்டாவது வேடிக்கை. இந்த வார்த்தை வேடிக்கையை வச்சும் வேத பெருமையை சொல்லியிருக்காருங்க. மூணாவது வேடிக்கை மதினா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு, மதிங்கிற தமிழ் வார்த்தைக்கு சந்திரன் அர்த்தம், மதிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு புத்தின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்லயும் வந்துடுத்து, அதனால தமிழ்ல மதின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் வந்துடுத்து. சம்ஸ்கிருதத்துல மதின்னு சொன்னா ஒரே ஒரு அர்த்தம் தான், புத்தி தான். சம்ஸ்கிருதத்துல சந்திரனுங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனா இப்ப நம்ம தமிழ் பாசுரம்னா பார்த்துட்டு இருக்கோம், இதுல புத்தி சந்திரனுங்கிற ரெண்டு அர்த்தமும் வருது. இந்த இடத்துல எந்த அர்த்தம் சொல்லணும்ங்கிறத பார்ப்போம். மன்னியனான் மறைமௌழி மதியே கொண்டு, மொத்தம் வழியில பிரயாணம் பண்ணுகிறான் நல்வழி வேத மார்க்கம் அப்படிங்கிறதுல. அந்த பிரயாணம் பண்ணச்ச இருட்டு நீக்கி ஒரு விளக்கு போடணும், அதுதான் விளக்காய் மன்னிய நான்மறை. வேதம்ங்கிறது விளக்காய் இருக்கு. அந்த நான்மறையினுடைய மௌலி மதியே கொண்டுன்னா அந்த உபனிஷத்தினுடைய ஞானத்தை வைத்து கொண்டுதான் இந்த வியாசனானவன் இந்த வழி. எதுக்காக வியாசரை சொல்றாருன்னா அவர் தான் பிரம்ம சூத்திரத்தை எழுதின பாதராயணர். அவர் இந்த வேத மார்க்கத்தை நமக்கு நன்றாக காண்பித்தார். நம்ம ஸ்ரீபாஷ்யம் அதெல்லாம் கூட அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தானே வியாக்கியானங்கள். அந்த பிரம்மசூத்திரத்தை எழுதினவர் பாதராயண மகர்ஷி என்கிற வியாசர். அதனாலே வியாசர் காட்டிய நல்வழியிலேயே நாம் விரைந்து தாமசப்படுத்தாமல் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்றால் அதிலே இருட்டை நீக்கி விளக்கை போட வேண்டும். அதை இந்த வேதம் என்கிற விளக்கு போடுகிறது. அந்த வேதத்தினுடைய அறிவை வைத்துதான் வியாசன் அந்த பிரம்மசூத்திரத்தை எழுதினான். பிரம்மசூத்திரத்திலே விஷய வாக்கியங்களாக இருப்பவை எல்லாம் நான்மறை மௌலி வாக்கியங்கள் தான். உபனிஷத் வாக்கியங்களை வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்வது என்பதை விசாரிக்கிற கிரந்தம் தான் அந்த பிரம்மசூத்திரம். அதனாலே நான்மறை மௌலி மதியே கொண்டு என்றால் உபனிஷத் ஞானத்தையே வைத்து கொண்டு இந்த வியாசனானவன் பொய்யே சொல்லாத வியாசன், மெய்யலது விளம்பாத வியாசன், அவன் காட்டுகிற வழியிலே நாம் விரைந்து போக வேண்டும். மதி என்பதற்கு ஞானம் என்று அர்த்தம். இந்த உபனிஷத்து மூலம் கிடைக்கிற புத்தி, அதை வைத்துக் கொண்டு தான் வியாசன் வழி காண்பித்திருக்கிறான். ஆனால் மதி என்பதற்கு சந்திரன் என்ற அர்த்தமும் இங்கே ஒட்டும். அது எப்படி என்றால் ஒரு பாதையிலே பிரயாணம் பண்ணுவதற்கு மணி விளக்கு போலே, மணி விளக்கு எடுத்துக்கொண்டு போனால் இருட்டு நீங்கும், அல்லது வானத்திலே சந்திரன் இருந்தாலும் இருட்டு நீங்கும். அது சரி, இங்கே சந்திரனை சொல்ல வேண்டும் என்றால் நான்மறை மௌலி மதி என்று எப்படி சொல்லலாம் வேதமா சந்திரன் என்று கேட்டால், அப்படித்தான் தேசிகன் வேற்றிடங்களிலேயும் உருவகித்திருக்கிறார்.
வேதம் தான் சந்திரன் என்று நன்றி திதியதிதென்று நடத்திய நான் மறையால் இன்று நமக்கிரவாதலின் இம்மதியின் நிலவே அன்றி அடிக்கடி ஆரிருள் தீர்க்க அடியுளதே. அதிகார சங்கிரகத்திலே நான்மறையை இம்மதியின் நிலவே என்று சந்திர ஜோத்ஸனாவாகத்தான் சொல்லுகிறார். நான்மறைங்கிறது சந்திரன், அது கொடுக்கிற பிரகாசம் நிலவு. அதன் மூலம்தான் நாம் இரவில் வருகிற இந்த இரவு இருக்கிறதே சம்சாரம் என்கிற காலராத்திரி, அதிலே விளக்கு போட்டுக்கொண்டு நாம் போக வேண்டும் என்று தேசிகன் வேறிடத்திலே சொன்னபடியாலே இந்த இடத்திலே நான்மறை மௌலி மதியே கொண்டு என்பதற்கு சந்திரனை வைத்துக்கொண்டு, உபனிஷத்தாகிற சந்திரனை வைத்துக்கொண்டு வேத சந்திரன் மூலமாக நாம் அந்த நல்வழியிலே விரைந்து செல்லலாம் என்கிற அர்த்தமும் விவக்ஷிதம். இது இரண்டாவது வேடிக்கை. மூன்றாவது வேடிக்கை, நாலாவது அரு என்கிற வார்த்தையிலே ரெண்டு அர்த்தம் வச்சு ரெண்டு அர்த்தத்திலையும் உபயோகப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற வேடிக்கை. ஐயமர அருசமய குறும்பருத்தோம். அருசமயம் என்றால் ஆறு சித்தாந்தங்கள் ஷட் தர்சனங்கள்னு அர்த்தம். அருங்கிறது ஆறுங்கிற எண்ணிக்கையை குறிக்கிறது. குறும்பு அறுத்தோம் அப்படிங்கிற இடத்துல அரு என்றால் அதை வெட்டி துண்டு பண்ணிவிடு என்று அர்த்தம். அறுக்கிறது, பல பல பகுதிகளாக வெட்டி விடுவது. இப்பொழுது அரு என்பதில் என்ற வார்த்தையிலே சிலேடை வைத்து ஒரு வேடிக்கை பண்ணியிருக்கிறார். இதிலே இவ்வளவு வேடிக்கைகள் மூலமாக வேத பெருமையை சொன்னால் நமக்கு மனசிலே நீங்காமல் நிற்கும். ஐந்தாவது வேடிக்கை தோற்றும் என்ற ஒரு இது ஏழாவது வரியிலே ஒன்று இருக்கிறது. மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதியர்த்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே. தோற்றும் என்பதற்கு என்ன அர்த்தம், உரையிலே என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? மற்றும் தோற்றும் என்றால் இன்னும் ஏற்படுகிற இந்த மைய கருப்பான கடல் இருக்கிறதே, நீல சமுத்திரம், அதனுடைய வட்டத்துக்குள்ளே மகாபுவனத்திலே லோகத்திலே இந்த பரமத பங்கத்திலே சொன்ன வாதியர்கள் தவிர இன்னும் சில வாதியர்களும் மேலே தோன்றிக்கொண்டே இருக்கலாம். அப்படி தோன்றுகிற ஏற்படுகிற வாதியர்களுடைய வாய்ப்பகட்டை எல்லாம் நாம் மாற்றினோம், அழித்தமைத்தோம் இந்த பரமத பங்க கிரந்தத்தின் மூலமாக என்று இந்த கிரந்தத்துக்கு ஒரு முடிவுரை எழுதுகிறார். அதனாலே தோற்றும் என்றால் ஏற்படுகிற என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு அர்த்தமும் உண்டு. பரமத பங்க கிரந்தம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று தேசிகனுடைய சரித்திரத்தை பார்த்தால் அவர் பிற மதத்து வாதியர்களோடு வாதம் செய்து அவர்களை ஜெயித்து அதற்கு பிறகு அவர் செய்த வாதங்களை முக்கியமாக வாதங்களினுடைய முக்கிய பகுதிகளை வடித்து பரமத பங்கம் என்கிற மணிப்பிரவாள கிரந்தமும் அதில் உள்ள தமிழ் செய்யுள்கள் தேசிக பிரபந்தமாகவும் இந்த கிரந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. அது அதனால் வாதியர்தம் வாய்ப்பகட்டை மாற்றினோம் என்பது இந்த கிரந்தத்தில் சொல்வது சரிதான். தோற்றும் என்றால் அந்த வாதியர்கள் தோற்று போன பிறகும் கூட வாய்ப்பகடை வைத்திருக்கிறார்களே, அதை இந்த கிரந்த நிர்மாணம் மூலமாக நாம் மாற்றினோம். இப்படி ஒரு பரமத பங்கம் என்கிற கிரந்தத்தை எழுதாமல் வாதி ஜெயம் மாத்திரம் பண்ணினால் அவர்கள் தோற்ற பிறகு கூட வாய்ப்பகட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கிரந்தம் அவதரித்த பிறகு அவர்களுக்கு வாய்ப்பகட்டை பண்ணவே முடியாது, தோல்வியை ஒத்துக்கொண்டேதான் ஆக வேண்டும். இப்பொழுது தோல்வியை ஒத்துக்கொண்டு போய்விட்டார்கள், பிறகு வெளியிலே போய் எப்படி வாய்ப்பகட்டு பண்ணுவார்கள் என்று தெரியாது. இப்பொழுது பரமத பங்கம் என்ற கிரந்தம் அவதரித்த பிறகு அவர்கள் தோற்றும் கூட வாய்ப்பகட்டு பண்ணுவது என்பது கிடையவே கிடையாது என்ற அர்த்தமும் வரும். தோற்றும் என்பதிலேயும் ஒரு வேடிக்கை இருக்கிறது. இவ்வாறாக இந்த பாசுரத்திலே ஐந்து வார்த்தை வேடிக்கைகளை கொண்டு நிறைய வேத பெருமைகளை பார்க்கலாம்.
பல விஷயங்களை விட்டுவிட்டு அடுத்ததுக்கு போய்விட்டேன் வேத பெருமைகளுக்கு. இதிலே வேதத்தை பற்றி எட்டு மகிமைகளை உரைத்திருக்கிறார். ஒன்று, வையமெலாம் இருள் நீக்கும் மணி விளக்காய் என்று வேதத்தை சொல்கிறார். விளக்கு என்பது ஒரு பவனத்திலே இருட்டை நீக்கும். வேதம் என்கிற விளக்கோ பவனத்தில் மட்டுமில்லை புவனத்திலேயே இருள் நீக்கும். வையமெலாம் எல்லா முழு லோகத்திலேயும் இருட்டு நீக்கணும் என்றால் சாதாரண அணி விளக்கு மணி விளக்கு எல்லாம் அதெல்லாம் முடியாது. அது எந்த வீட்டிலே வைத்திருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு மாத்திரம்தான் இருள் நீக்கும். ஆனால் வேதம் என்கிற விளக்கு இருக்கிறதே அது வையமெல்லாம் இருள் நீக்கும் என்று அதை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இரண்டாவது, வேதம் மணி விளக்காய் மண்ணும் அணி விளக்காயும் ஆகும். ரெண்டு விதமாகவும் அந்த பதத்தை பிரிக்கலாம். வையமெலாம் இருள் நீக்கும் மணி விளக்காய், நீக்கும் மணி என்றும் பிரிக்கலாம், நீக்கும் அணி என்றும் பிரிக்கலாம். அணி விளக்கா அணி விளக்கு என்றால் அலங்கார தீபம், மணி விளக்கு என்றால் ரத்தன தீபம். மணி விளக்கு என்பது மண்ணும், மண்ணும்னா அணையாது, அதுக்கு வந்து திரி கிடையாது, எண்ணெய் கிடையாது, அது எப்பொழுதும் பளிச்சென்று மின்னி கொண்டே இருக்கும். அது மண்ணும் மின்னும் ரெண்டும். ஆனா அணி விளக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் அழகா கூட இருக்கலாம். அணி விளக்கு நிறைய வச்சா சோபை அதிகமா ஸ்தைரமா ரொம்ப காலம் நின்று நிலை நிற்கும் என்பது வேதத்தினுடைய குணமா, அல்லது ரொம்ப அலங்காரமாக இருக்கும் என்பதை சொல்லலாமா என்றால் ரெண்டும் தான். மணி விளக்காய் மண்ணும் அணி விளக்காயும் மண்ணும் என்று. அப்புறம் மண்ணும் என்பதிலேயும் வேதம் மன்னியது என்பது வேதத்துக்கு ஒரு பெருமை. மற்ற எத்தனையோ கிரந்தங்கள் இல்லாமலே போய்விட்டன. நம்முடைய பாரத தேசத்திலே நாம் தொலைத்து விட்டு நின்ற பூர்வ கிரந்தங்கள் என்பவை ஏராளம். நல்ல வேளையாக வேதத்தை நாம் தொலைக்கவில்லை. ஏனென்றால் அதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறது என்கிற பழக்கத்தையே வைத்துக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் லட்சக்கணக்கான பிராமணர்கள் வேதத்தை நெற்று பண்ணி முகஸ்தமாக ஆக்கி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தினோம். அதனால் அது மன்னியது. மன்னியனான் மறை மௌழி மதியே கொண்டு. வேதத்தினுடைய மௌழி இருக்கிறதே உத்தரபாகம், அதான் உபனிஷத் என்பது. அது நமக்கு மதி தரும், புத்தியை ஞானத்தை ஏற்படுத்தும். அப்படி வேத மதி கிடைத்தால் மெய்யலது விளம்பாத உண்மையை உரைப்பவர்கள் ஆவார்கள். வேதத்திலே ஞானம் கொண்டவர்கள் அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். வேதியர்களைத்தான், அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டிகள். உதாரணமாக வியாசர் என்பவர், அவர் காட்டிய வழியிலேதான் நாம் விரைந்து செல்ல வேண்டும். அந்த வழி என்ன வழி? நாம் வேத மார்க்கம் என்கிற நல்வழியிலே விரைந்து செல்ல வேண்டும். விரைந்து என்பதற்கு என்ன தாத்பரியம் என்றால் பின்னாலே செல்லலாம் என்று ஒத்தி போடாமல் தாமதிக்காமல் வேத மார்க்கத்திலே செல்வதே ஆரம்பிக்க வேண்டும். கடைசியான ஒரு வேத பெருமை, அருசமய குறும்பறுத்தல், அடியவர்க்கு அடிமை செய்தல், பாதியருடைய வாய்ப்பகட்டை மாற்றுதல் என்ற இவையெல்லாம் வேத மதி கொண்டு பண்ணுகிற பணிகள் என்று இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். நான்மறை மௌழி மதி கொண்டு, அதனாலே அருசமய குறும்பறுத்தோம், அடியவர்க்கு அடிமை செய்தோம், பாதியர் வாய்ப்பகட்டை மாற்றினோம் என்று நாம் பண்ணின சுவாமி தேசிகன் செய்த மிகப்பெரிய கைங்கரியங்கள், பரமத பங்கம் பண்ணுதல், பாகவத தாசியம் பண்ணுதல், வாதியர்களை ஜெயித்தல், இதெல்லாம் இதெல்லாம் எப்படி அவராலே சாத்தியமாயிற்று என்றால் வேதத்தினுடைய மௌலி கொடுத்த மதி இருக்கிறதே, அதனால் அதை வைத்து கொண்டுதான் வியாசன் போட்ட பாட்டையிலே ராஜ மார்க்கத்திலே அவர் விரைந்து செல்ல சொல்லி இந்த பணிகளை எல்லாம் பண்ணினார். இவ்வாறாக வேதத்தினுடைய பல பெருமைகளை இந்த பாசுரம்
தேசிக பிரபந்தத்தில் இருக்கிற இந்த பாசுரம் நமக்கு காட்டி இருக்கிறது. இதே பாசுரத்திலே இன்னும் சில விஷயங்களை விட்டுவிட்டோம். அடுத்தது மூன்றாவதாக கம்பராமாயணம். இப்பொழுது விரைவில் நிறுத்திக் கொள்ளப் போகிறோம். ஒரே ஒரு வேடிக்கையை மாத்திரம் சொல்லிவிட்டு, கம்பராமாயணத்திலே பரத்வாஜ மகர்ஷியை வர்ணிக்கிறான் கம்பன். உடையவன்மயிர்னாலும் உருவினன் நெறிவேணும் நடையினன் மறைனாலும் நடனவில் தருணாவான் என்று. சில சமயங்களிலே தமிழே கூட நமக்கு புது பாஷை மாதிரி ஆகிவிடுகிறது. அது ரொம்ப பழைய பாஷையா இருக்கிறதுனாலே. பரத்வாஜன் உடையவன் என்பதற்கு முன்னே நார் என்று இருக்கிறது. நார் உடை உடுத்தியவன், அதாவது வல்கலம் மர உரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதையே உடையாக உடுத்தியவன். மயிர் நாளும் உருவினன், இங்கே நாளும் என்பதற்கு தொங்குகிறாய் என்று அர்த்தம். நாள்கிறது, நாள் என்பது ஒரு வினைச்சொல். நாளுகிறது என்றால் தொங்குகிறது என்று. மயிர் நாளும் உருவினன் என்றால் தாடிக்காரன் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறேன். நார் உடை உடுத்தியவன் தாடிக்காரன். இந்த நாலு என்பதற்கு தொங்குகிறது என்ற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு ஆழ்வார்கள் வேடிக்கை பண்ணியிருக்கிறார்கள். முக்கியமாக திருவெழுக்கூற்றிருக்கையிலே திருமங்கை ஆழ்வார் இந்த வேடிக்கையை பண்ணினது உண்டு. நெறி பேணும் நடையினன், நெறி மார்க்கத்தை சன்மார்க்கத்தை பேணும் அவலம்பித்து ரட்சிக்கும் நடையினன் நடை விருத்தம் ஆச்சரணம் நடத்தை கொண்டவன். பரத்வாஜனுடைய நடத்தை எப்படி இருந்தது தெரியுமா? அனுஷ்டானத்துக்காக பெரியவர்கள் வகுத்து கொடுத்த மார்க்கத்தை பேணும் விதமாக இருந்தது. அவன் ஒழுக்கம் மிக்கவன். அதற்கு பிறகு மறைநாளும் நடம் நவில் தரு நாவான். நாலு வேதங்கள் இருக்கின்றனவே, ரிக்கேது சமாசரமண வேதங்கள். அந்த நாலு வேதங்களும் நடம் புரிகும், நடனம் ஆடுகிறது அவனுடைய நாக்கிலே. அப்படிப்பட்ட நாக்கை உடையவன். நவில் தரு என்றால் சொல்லுகிறாய் என்ற அர்த்தம். மறைநாளும் நடனம் என்று சொல்லுகிறபடியான நாக்கை கொண்டவன். நாக்கிலே அவனுக்கு வேதம் நடனமாடும். அப்படிப்பட்டவன் பரத்வாஜ முனிவன். இதுல என்னென்ன வேடிக்கை பார்த்தோம்? நாளுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். நாளும்னா நாலு அப்படிங்கிறதும், நாளுகிறது அப்படிங்கிற வினை சொல்லிலிருந்து வந்ததும். இதுல என்ன வேத பெருமைகள் என்றால், ஒழுக்கம் என்பது வேத கல்விக்கு அவசியம். நான் வேத கல்வி கற்கிறேன், ஆனால் வேத கல்விக்கென்று சில ஒழுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவே. சாமான்யமாக இருக்கிற ஒழுக்கமும் வேத கல்விக்கு வேணும். அது தவிர கர்ம குரு மாசுசுப்தாஹ பிக்ஷாச்சரியஞ்சர ஆச்சாரியா தீனோபவ என்று உபநயன மந்திரங்களிலே நீ வேத கல்வி ஆரம்பிக்க போகிறாய், உபநயனம் பண்ணிக்கொள்கிற சிறுவனே, இன்று முதல் உனக்கு வேத கல்வி ஆரம்பமாவதாலே உனக்கு அதிகப்படி ஒழுக்கங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்று ஆறு தடவை அவனுக்கு சொல்லி, ஆறு விதமான ஒழுக்கங்களை ஒவ்வொன்றுக்கும் அந்த சிறுவன் வாயாலே உபநயன முகூர்த்தத்தை கவனித்து பார்த்தவர்கள் இதை கவனித்திருக்கலாம். சிறுவன் பாடம் பாடம் என்று ஆறு தடவை சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நான் அப்படியே பண்ணுகிறேன் என்று வேத கல்வியை ஆரம்பிப்பதனாலே என்று. அவ்வளவு முக்கியம் ஒழுக்கம் என்பது வேத கல்விக்கு. திருவள்ளுவர் கூட சொல்வார், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று. மற்ற ஜாதியினருக்கு இல்லாமல் பார்ப்பன ஜாதியினருக்கு பிறப்பொழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அவன் அப்படி பார்ப்பனாக பிறந்து விட்டபடியாலே அவனுக்கு அதிகப்படியான ஒழுக்கங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அது பார்ப்பானுடைய பிறப்பொழுக்கம். அது குன்ற, அது குறைந்து விட்டதானால் கெடும், அவனுக்கு பிராமண்யமே கெட்டு போகும். அப்படி ஒழுக்கம் வேத கல்விக்கு அவசியம் என்பதை இந்த கம்பராமாயணம் எப்படி காட்டுகிறது? நெறிபேணும் நடையினன் மறைநாளும் நடந்தருணாவான் என்று. அவன் ஒழுக்கப்படி இருக்கிறான் பரத்வாஜன். அதனாலேதான் அவனுடைய நாக்கிலே வேதம் நர்த்தனமாடுகிறது. ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அப்படி வேதம் மன்னி இருக்காது.
இரண்டாவது வேத பெருமை வேதம் வெறுமே புஸ்தகத்திலே ஏட்டிலே இருக்க கூடாது அது நாக்கிலே இருக்க வேண்டும் நவில் தரு நாவான் மறை நாளும் நடம் நவில் தரு நாவான் அவனுடைய நாக்கிலே இருக்கிறது வேதம் நமக்கும் அப்படித்தான் நாக்கிலே தான் வேதத்தை கொள்ள வேண்டுமே தவிர ஏட்டிலே வைத்துக் கொள்ள கூடாது வேதத்திலேயே இந்த பரத்வாஜருடைய கதை தெரிகிறது அந்த கதையை இப்பொழுது சொல்ல அவகாசம் இல்லை அந்த கதையிலே வேதம் ஏராளமாக இருக்கிறது என்று அந்த கதையினுடைய மைய கருத்து இந்த வேத பெருமைகளை எல்லாம் பரத்வாஜரை நினைக்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த கம்பராமாயண பாசுரத்தில் பாசுரமும் நம்ம பாதிதான் பார்த்தோம் இதிலே நிறைய வேத பெருமைகள் வார்த்தை வேடிக்கைகளோடு இருப்பதை பார்த்தோம் இப்பொழுது மூன்று பாசுர பகுதிகளை பார்த்தோம் அதிலே கடைசி பாசுரத்திலே என்ன வேடிக்கை பார்த்தோம் என்றால் உருவிலே மயிர் நாளும் நாக்கிலே மறை நாளும் நாளுங்கிற பதத்துக்கு வேற வேற அர்த்தம் உருவிலே மயிர் நாளும் என்றால் தாடி மயிர் தொங்கும் என்ற அர்த்தம் நாக்கிலே மறை நாளும் என்றால் நாலு மறைகளும் நாக்கிலே இருக்கும் என்ற அர்த்தம் இந்த வேடிக்கையோடு கூட பரத்வாஜ முனிவருடைய பெருமையோடு கூட வேதத்தினுடைய பெருமையையும் நாம் பார்த்தோம் இதே மாதிரியாக சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டும் வெங்கடாத்வரியனுடைய லட்சுமி சஹஸ்ரத் ஸ்லோகம் முதலிய பல சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டும் இந்த புஸ்தகத்திலே 32 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் 32 தமிழ் பாசுரங்களும் வேதத்தினுடைய பெருமையை வெறும் வேடிக்கைகள் மூலமாகவே எப்படி விளக்குகின்றன என்பதை சுவாரஸ்யமாக புரிந்து கொள்வதற்காக 64 கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன இதை நீங்கள் புஸ்தகத்தை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது படித்து ரசித்து அனுபவித்து மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறேன் ஸ்ரீமதே நாராயண தாத்தையார்ய மகாதேசிகாய நமஹ